நமக்கெல்லாம் பெருமை சேர்ந்திருக்கிற அகில இந்திய ரஸ்தினியே இத்திஹாதுல் முஸ்லிமீன் அமைப்பினுடைய தேசிய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ஹாஜ் பாரிஸ்டர் அசாதுதீன் உபைசி அவர்கள நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்திருக்கிற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அர்பி சகோதரர் ஜனா முகமது அபுபக்கர் அவர்களை இந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற தமிழ் அமமுகவுடைய பொதுச் செயலாளர் ஜனா மகேந்திர அலி அவர்களை எஸ்டிபிஐ மாநில தலைவர் ஜனா ஜெகலாத் பாக்கமி அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பங்கேற்று சிறப்புரை வழங்கியிருக்கிற ஜனா தலைவர் ராஜா அவர்களை இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்திருக்கிற முகமது சந்தக அறக்கட்டளை தலைவர் முகமது யூசுப் அவர்களை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் சார்பில் உரையாற்றிருக்கிற அன்பு சகோதரர் அதன் துணைத் தலைவர் முகமது அன்சாரி அவர்களை மௌலவி கர்ணேஷ் ரஷாதி அவர்களை ஜனாப் பஷீர் அகமது அவர்களை ஷேக் ஜமாலுதீன் அவர்களை மௌலவி இலியாஸ் இயாசி அவர்களை அண்ணன் ஜனாப் நிஜாமுதீன் அவர்களை தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தம்பி அசத் ஹாரூன் அவர்களை முகமது முனீர் அவர்களை முகா முரா முகானி அவர்களை முகமது ரஹமதுல்லா தையம் அவர்களை வைகரை வெளிச்சத்தின் ஆசிரியர் ஜனாப் குலாம் முகமது அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்றதை சிறப்பித்திருக்கிற பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளின் தலைவர்களை தமிழக தலைவர் வக்கீல் அகமது அவர்களை அவருடைய பொருளாளர் மசூத் கான் அவர்களை மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற கட்சியின் விடுதலை சிறுத்தை கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களை ஆண்டுதோறும் என்னோடு இணைந்து நோக்கறிந்து வருகிற தம்பிகள் இளந்த ஜெயக்குமார் அவர்களே சங்க தமிழர்களே பாலசிங்கம் அவர்களே எழுதியவை அவர்களே தமிழ் எழுதிய அகர தாமரை மன்னன் மகிழ்வரசு இல்லையா மற்றும் தோழர் தேவராஜ் உள்ளிட்ட முன்னணி தோழர்களே இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில நிர்வாகிகள் சைதை ஜாஃபர் முருது சாரன் பாலா ஜலான் முகத் பெரம்பலூர் ராசிக் அலி வேலூர் ஜாஹிர் சிறுத்தை முத்துவாப்பா திட்டிகுளம் அப்துல் ஜபா நாகை ரியாஸ்தான் காட்டுமுன்னாபுரி இக்பால் ஹசன் ஆகிய தோழர்களே மற்றும் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாவட்ட பொறுப்பாளர்களே கட்சியின் சென்னை மண்டல பொறுப்பாளர்கள் கபிலர் அவர்களே யாழினி அவர்களே அன்புச்செழியர் அவர்களே அம்பேர் மலவர் ரவிசங்கர் நீக்கு ஆதவர் உள்ளிட்ட முன்னணி தோழர்களே கட்சியின் மாநில பொறுப்பாளர்களே வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவர்களே மற்றும் தோழமை இயக்கங்களைச் சார்ந்த நண்பர்களே நெடு நேரமாக காத்திருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் ராஜா முகமது ஷாகிர் இம்ரான் மற்றும் ஷாகிர் ஷாஜி ஆகிய தம்பிகள் இந்த நிகழ்வை வெற்றிகரமாக ஒருங்கிணைந்த அந்த தம்பிகள் உட்பட அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிந்தபுரிய அல்லாஹ் அவர்கள் விமானம் பிடிக்க வேண்டும். அவர் விரைந்து விமான நிலையத்திற்கு செல்ல வேண்டிய நிலையில் இருக்கிறார். மேலும் நம்முடைய சமுதாய தலைவர்கள் பலர் இஸ்லாமிய பெருமுடி மக்களின் தலைவர்கள் தொழுகைக்காக மசூதிக்கு செல்ல வேண்டும். இந்த நிலையில் நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இது 14வது ஆண்டு நான் பெரிதும் மதிக்கிற எமது இயக்கத்தை சார்ந்த இஸ்லாமிய தோழர்களின் உணர்வுகளை நான் போற்றுகிற வகையில் ஆண்டுதோறும்
கடந்த 10 ஆண்டுகளாக 5 நாள் நோன்பு இருந்து வருகிறேன். இது 4வது நாள். நாளை 5வது நாள் நோன்பை நான் நிறைவு செய்ய இருக்கிறேன். நாளை மதுரையிலே நோன்பு திறக்கிற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் இன்றைக்கே இந்த நிகழ்ச்சியை நாம் சென்னையிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய நிகழ்வுகளில் அரசியல் கட்சி தலைவர்களை விட இஸ்லாமிய சமுதாய தலைவர்களை, மார்க்க அறிஞர்களை அழைப்பது என்று கடந்த சில ஆண்டுகளாக முடிவெடுத்து அதன் அடிப்படையில் தான் மேடையில் அமர்ந்திருக்கிற தலைவர் பெருமக்களை எல்லாம் நாம் அழைத்திருக்கிறோம். இந்த ஆண்டு நமக்கு என்ன சிறப்பு என்றால், மோடியை அங்கீகிற அளவுக்கு நாடாளுமன்றத்தில் துணியாக நாடாளுமன்றத்தில் உறுதி கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் அசாதுதீன் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு சென்னையிலே பல மணி நேரம் இருந்திருக்கிறார். இந்த நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நம்மோடு இருக்கிறார். இது நமக்கு மேலும் பெருமையையும் ஊக்கத்தையும் தருகிறது. மேலும் அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு இணைந்து தொடர்ந்து நாங்கள் இனி பணியாற்றுவோம் என்கிற ஒரு செய்தியையும் அதற்காகவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வருகிற 2019ஆம் ஆண்டு நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் யார் பிரதமர் என்பதை தீர்மானிக்கிற ஆற்றல் மாநில கட்சிகளுக்கு இருக்கிறது என்பதை இங்கே அவர் பதிவு செய்திருக்கிறார். மாநில கட்சிகள் என்றால் அதில் விடுதலை சிறுத்தைகளும் அடங்கும், எம்ஐஎம் கட்சியும் அடங்கும் என்பதை இங்கே அவர் கூறியிருக்கிறார். ஆகவே அடுத்த பிரதமரை தீர்மானிக்கிற ஆற்றல் ஓஐசிக்கும் இருக்கிறது, சிறுத்தைகளுக்கும் இருக்கிறது என்பதை பதிவு செய்திருக்கிறார். அதைவிட மிக முக்கியமாக அகில இந்திய அளவில் தலித்களும் இஸ்லாமியர்களும் ஒன்று சேர்ந்து பணியாற்ற வேண்டிய கட்டம், சரியான நேரம், சரியான தருணம் வந்திருக்கிறது என்பதையும் நம்முடைய மாநிலங்களவை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஒவைசி அவர்கள் அழுத்தமாக இங்கே பதிவு செய்திருக்கிறார். நான் இந்த இயக்கத்தை தொடங்கிய காலத்தில் இருந்து நான் தவறாமல் பேசி வருகிற கருத்து, தலித்துகள், சிறுபான்மையினர், குறிப்பாக இஸ்லாமியர்கள் ஒன்று சேர வேண்டும், அரசியல் ரீதியாக ஒன்று சேர வேண்டும் என்பதை இடையறாமல் பேசுகிறார். பெரியவர் தலைவர் சுலைமான் சேட் அவர்கள் இருந்த மேடையிலும் இதே கருத்தை நான் வலியுறுத்தியிருக்கிறேன். தாமுக அரசியல் கட்சியாக மாறுவதற்கு முன்பு நடத்திய மெரினா கடற்கரையில் சீரடி அரங்கில் நடத்திய ஒரு மாபெரும் சமுதாய மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகிற போது ஜெயலலிதா அம்மையார் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டார். அவர் வருவதற்கு முன்னதாக பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அன்றைக்கும் இதே கருத்தை நான் வலியுறுத்தியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களும் தலித்துகளும் ஒன்று சேர வேண்டிய ஒரு வரலாற்று தேவை உருவாகி இருக்கிறது என்பதை நான் வலியுறுத்தியிருக்கிறேன். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் இது இயக்கமாக தொடங்கிய காலத்திலிருந்து அரசியல் கட்சியாக பரிணாமம் பெற்ற காலம் வரையில் இந்த பொழுது வரை இந்த கருத்தில் உறுதியாக இருக்கிறோம். அதில் மிக தெளிவாக இருக்கிறோம். அதுதான் ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சட்டப்பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் மீதும் குறிப்பாக திருமாவளவனின் மீதும் அவர்களுக்கு காழ்ப்புணர்ச்சி மேலோங்கி இருக்கிறது. அவர்கள் அவதூறுகளை பரப்புகிறார்கள். அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை. அன்னையிலே ஒரு படம் எடுத்து போட்டிருந்தார்கள், நான் தரையிலே அமர்ந்து தட்டிலே உணவு உண்டு கொண்டு இருப்பதைப் போல பக்கத்திலே ஒரு கமெண்ட், பத்திரிகை இருக்கிற இவர்களுக்கும் வாழ்க்கை இருக்கிற முஸ்லீம்களுக்கும் என்ன தொடர்பு, இவரோடு ஏன் நீங்கள் கைகோர்த்திருக்கிறீர்கள் என்று ஒரு கருத்தை போட்டிருந்தார் ஒரு முட்டாள் பையன், ஒரு மதவெறி. அவருக்கு திருமாவளவன் கறி மாமிசம் உள்ளிட்ட உணவை கைவிட்டு 17 ஆண்டுகள் ஆகவில்லை என்பது கூட அவருக்கு தெரியும். நான் ஜீவகாரண்ய கொள்கை அடிப்படையில் மாமிசத்தை தவிர்க்கவில்லை. என்னுடைய வாழ்க்கை முறைக்கு நான் நேரம் கட்ட நேரம் தூங்குகிறவன், நேரம் கட்ட நேரம் உண்கிறவன், எனக்கு மாமிச உணவு உணவுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை. ஆகவே என் உடலுக்கு ஏற்ற உணவை நான்
அது எனக்கு அதுல ஒரு ஈடுபாடு. சமைக்காத உணவு சோறு, எந்த உணவு சமைத்த உணவு சாப்பிட்டாலும் ஒரு ஆறு மாத காலம் சாப்பிடுறேன். அதுல உப்பே போடாத சமைத்த உணவு கொஞ்சம் காலம் சாப்பிடுறேன். உணவு வரையிலே அந்த சோதனை முயற்சிக்கு நான் ஈடுபடுறேன். இதெல்லாம் வேண்டாம் எனக்கு மது எழுந்துகிற பழக்கம் கிடையாது. பீடி சுருட்டு போக்குற புகைக்கிற பழக்கம் கிடையாது. எனக்கு வேறு எந்த பொழுதுபோக்கு விளையாட்டு அம்சங்களும் அதில் எந்த துணி ஈடுபாடு கிடையாது. ஆனால் மதவெறி சாதிவெறி பிடித்த உண்டகே நான் மது எழுந்துவதை போல ஒரு முறை சமூக வலைதளங்களிலே அவதூறு பரப்பினார்கள். நம்முடைய அன்பு சகோதரர் முகமது யூசுப் அவர்களின் இல்லத்திலே சக அனுப்பி கொண்டிருந்த நேரத்தில் கோல்டன் பிளேட்டட் டம்ளர், அது ஒரு விதமான தங்கமுடன் பூசப்பட்ட டம்ளரில் வெறும் தண்ணீர் ஊற்றி வைத்தார். அதைத்தான் நாங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் திருமாவளவன் மது ஒழிகைகிறான், ஆனால் சுவிக்களோடு சேர்ந்து மது அருந்துகிறான் என்று அவர்கள் அவதூறு பரப்பினார்கள். ஏன் இந்த காழ்ப்புணர்ச்சி என்றால், நான் இஸ்லாமியர்களோடு இறுக்கமாகவும் நெருக்கமாகவும் இருந்தேன் சொல்லுகிறான். நான் வேலையில் வந்ததும் என் அன்பு சகோதரர் அசாதுதீன் உபரைசி அவர்கள் என்னை மார்போடு கட்டி தள்ளி கொண்டாரே. அதுதான் திருமாவளவனையும் இதர ஒடுக்கப்பட்ட மக்களையும் இஸ்லாம் தளர்வதற்கு அடிப்படை காரணம் என்பதை மதுவில் பிடித்தவர்களே என் கையை பிடித்து குலுக்குவதற்கு கூட நீ தயக்கம் காட்டுகிறாய், தயக்குகிறாய். என்னோடு நீ உறவாடுவதற்கு தயக்குகிறாய். உன் கோவில்களுக்கு நான் செங்கல் எடுத்து அடங்கி வைத்து கட்டி எழுப்பிய கோவில்களுக்கு என்னை விடாமல் தடுக்கிறார். குளத்திலே நான் கட்டிய குளத்தில் இறங்க விடாமல் தடுக்கிறார். மனிதனையும் இல்லாத கும்பல். ஆனால் இஸ்லாம் உபேசியவர்கள் எங்கோ பிறந்தவர், தமிழ்நாட்டை சார்ந்தவர் அல்ல. உபேசியவர்களின் தாய்மொழி தமிழ் அல்ல. உபேசியவர்களின் பாரம்பரியம் தமிழ் பாரம்பரியமோ அல்லது என்னை சார்ந்த குடும்ப பாரம்பரியமோ அல்ல. ஆனால் அவரும் நானும் சகோதரர்களாய் அரவணைத்துக் கொள்ள முடிவதற்கு எது காரணம் என்றால், அவரை வழிநடத்த இஸ்லாம் காரணம். ஆனால் நீ என் மீது காழ்ப்புணர்ச்சி காட்டுவதற்கு எது காரணம்? உன்னை வழிநடத்துகிற உன் மத கொள்கை காரணம். மனிதநேயத்தை போதித்தால் ஏன் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் உருவாகி இருக்க போகிறார்கள்? இந்து மத மனிதநேயத்தை போதித்திருந்தால் இந்தியாவில் எத்தனை லட்சம் கோடி பேர் எப்படி கிறிஸ்தவர்கள் உருவாகி இருப்பார்கள்? இங்கே கிறிஸ்தவர்கள் உருவானதற்கும் இஸ்லாமியர்கள் உருவானதற்கும் நீ கடைபிடிக்கிற கொள்கைதான் காரணம். ஒரு மதம் போதிக்கிற போதனைகள் தான் காரணம். இதைத்தான் நான் சுட்டிக்காட்டுவோம். எவ்வளவு காழ்ப்புணர்ச்சி பார்க்க துருக்கப்பட்டு இருக்கிற பொமிநாயகப்பட்டியில இஸ்லாமியர்களுக்கும் ஆந்திராவில பழைய சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு இடையிலே முரண்பாடுகள் எழுந்து ஒரு மோதல் நடந்தது. யார் தவறிழந்தார்கள் என்பது ஒரு புறம். இஸ்லாமியர்கள் மேலே தவறா அல்லது தலித்துகள் மீது தவறா என்பது ஒரு புறம் இருக்கட்டும், அதை நாங்கள் விவாதித்துக் கொள்வோம். ஆனால் இத்தனை ஆண்டுகளாக மேலவரவு படுகொலையின் போதோ, பரமக்குடி படுகொலையின் போதோ, விழுப்புரம் படுகொலையின் போதோ, சென்னகரம்பட்டி படுகொலையின் போதோ, அல்லது உளுஞ்சலை படுகொலையின் போதோ, பொன்னூர் கிராமத்தை சூறையாடி தாக்கிய போதோ, கொடியங்குளத்தை சூறையாடி தாக்கிய போதோ, புட்டுப்பட்டியிலே தாக்குதல் நடத்திய போதோ, ஒவ்வொரு தாக்குதல் நடத்திய போதோ எங்காவது இந்த ஆர்எஸ்எஸ் சண்பரிவார் கூட்டம் வந்ததுண்டா? தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொன்னதுண்டா? இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் துப்பாச்சேரி அருகே கச்சநத்தம் கிராமத்தை சார்ந்து விதியர்கள் கொடுத்து தாக்குதல் நடத்தி மூன்று பேரை படுகொலை செய்திருக்கிறார்களே, அந்த இடத்தில் ஆர்எஸ்எஸ் வந்திருக்கிறதா? சண்பரிவார் அமைப்பை சார்ந்தவர்கள் என்று பேசியிருக்கிறார்களா? ஆறுதல் சொல்லி இருக்கிறார்களா? இல்லை. ஆனால் துருக்கப்பட்டியை மட்டும் ஓடோடி போய் அதுவும் திருமாவளவனுக்கு முன்பாகவே இவர்கள் அடித்துக் கொண்டு ஓடுகிறார்கள். அவ்வளவு தரிசனம் அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது.
ஏன் அங்கே அவர்கள் இஸ்லாமியர்களை எதிர்க்க வேண்டும் என்பதுதான். இஸ்லாமியர்களை எதிர்க்க வேண்டும் என்பதையும் தாண்டி இஸ்லாமியர்களோடு நெருக்கமாக இருக்கிற விடுதலை சிறுத்தைகளை அந்நியப்படுத்த வேண்டும் என்பதுதான் அவர்களை நோக்கம். ஆனால் நான் ஒரு பயணம் போய் ஒரு மணி நேரம் இருந்துவிட்டு வந்தேன். மதவெறியர்களின் முகமூடி கிழித்தது. அங்கே ஒழுக்கப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் இணைந்து ஒழுங்கிணைந்து அரவணைப்போடு இயங்குவதற்கான சூழல் வளர்ந்து வருகிறது. நான் ஒழுக்கப்பட்ட பரகிய சமூகத்தை சார்ந்த மக்களை சந்தித்து பேசிவிட்டு பிறகு இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த மக்களை சந்தித்து பேசிவிட்டு இருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், அதற்குரிய ஏற்பாடுகளை செய்வோம் என்று நான் பேசியதை இருதரப்பும் ஏற்றுக்கொண்டு இப்போது அடுத்தடுத்து பேச்சுவார்த்தைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஒரு சுமூகமான நல்லிணக்கமான சூழல் இங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஒருபோதும் அதற்கு நாம் இடமிருந்து விடக்கூடாது. மேலே அமர்ந்திருக்கிற இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த தலைவர்களுக்கும் ஆண்டு சகோதரர் நம்முடைய ஓமேசி அவர்களுக்கும் நான் விடுக்கிற வேண்டுகோள், தமிழகத்தை மட்டுமல்ல இந்தியாவையே சூழ்ந்திருக்கிற இந்த மதவாதம் என்கிற பேராபத்தில் இருந்து இந்த நாட்டையும் மக்களையும் நாம் அணிதிரட்டியாக வேண்டும், காத்தாக வேண்டும், பாதுகாப்பாக வேண்டும், அவர்களை பாதுகாப்பதற்கு வேண்டும். தலித் கன்சாலிடேஷன் என்பதை சிதைக்கிறார்கள், ஓபிசி கன்சாலிடேஷன் என்பதை சிதைக்கிறார்கள். இது இருக்கக்கூடாது. அவர்கள் இதை குறிவைத்து தாக்குகிறார்கள். ஒவ்வொரு சாதியும் தனித்தனி பாரம்பரியம் உள்ள சாதி என்று சாதி சக்கங்களை ஊக்கப்படுத்துகிறார்கள், தூண்டிவிடுகிறார்கள். அதன் மூலம் இந்த ஒற்றுமையை சிதைப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. தலித் மைனாரிட்டிஸ் லெஃப்ட் ஃபோர்சஸ் அண்ட் அதர் செக்யூலர் ஃபோர்சஸ் ஷுட் டாக் டுகெதர் டு ஃபைட் அகைன்ஸ்ட் கம்யூனிசம் அகைன்ஸ்ட் ஆர்எஸ்எஸ். This is our 2019 agenda. We have to come together. We have to get united. This is our main motto and agenda. To defeat all religious and communal forces. Particularly RSS and BJP. That is our goal. We have to come together. Anyway, including Congress, and other secular forces, including left forces, should come together and be united for removing, eliminating these dangerous groups, RSS and Sanpariwar forces. There may be a differences of opinion. Mr. Azadi Owaisi regarding Congress, we have discussions. Let us discuss. Without Congress, without left forces, we can't enact all other secular forces. We can't defeat and eliminate the communal forces in future. So it is a need of power to join hands with all secular forces, including Congress and left forces. This is my request. Our opinion, our honorable member of parliament, Azadi Owaisi may differ with my opinion. But let us discuss later on. We should work together. Tailoring all communist forces against this nation. This is very dangerous policy. One nation, one culture. Garvasi, the only crowd policy. Everything is very dangerous to the nation and to the people. So we have to think of it. And it is to be decided. So there is a challenge to discuss and decide about the combination or consolidation of our secular forces. இது என்னுடைய கருத்து. மதிப்பு மிகு நாடாளுமன்ற உறுப்பினர் உமேசி அவர்களின் கருத்தை மாறுபடலாம். அவர் சொன்னார், காங்கிரஸ் அல்லாத பிஜேபி அல்லாத ஒரு பிரதமரை இங்கே நாம்
சொன்னார், I agree with this point in one view, but this is not right time to defeat communal forces without fathers and mothers forces. This is my opinion. So let us discuss later on and we'll decide. எனவே அகில இந்தியாவை நாம் ஒருங்கிணைந்து மதசார்பற்ற சக்திகள் ஒருங்கிணைந்து இந்த மதவெறி சக்திகளை உயிரிழப்பதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வோம். அப்படி இதனை கருத்து மாறுபாடு ஏற்பட்டாலும் கூட எம்ஐஎம் இயக்கத்தோடு விடுதலை சிறுத்தைகள் தேவைப்படுகிற இடங்களில் கைகோர்த்து நிற்போம். ஆன் சோஷியல் இஷ்யூஸ் ஃபார் தலித் அண்ட் முஸ்லிம் கன்சாலிடேஷன் we will be working with their long mission for our safety and security. So I request Minister, Honorable Member of Parliament, Azaruddin Owaisi, to participate in our program in Andhra Pradesh in forthcoming July or August. We are going to organize some programs and rally, public meetings in Hyderabad or Tirupati. So we work in Andhra Pradesh also together. This is my humble request. We work here also. In future we be united to eliminate all communal forces in future. இது என்னுடைய மேற்கோள் என்பதை தெரிவித்து என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை வந்த இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த அனைத்து தலைவர்களுக்கும் நம்முடைய நாட்டு அசாருதீன் ஓவைசி அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது நிஜார்ந்த நன்றியை தெரிவித்து மேலும் சந்திப்போம் என கூறி ஏற்பாடு செய்த கட்சிகளை பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.